என்னடா இவன் மலேசியால இருந்தா திடீர்னு வேட்டி சட்டையில இருக்கானேன்னு பாக்குறீங்களா? ஆச்சரியப்படாதீங்க, சேம் மலேசியால தான், அதே சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கும். மலேசியான உடனே இந்த வேட்டி சட்டை பார்த்த உடனே உங்களுக்கு நான் எங்க போறேன்றது கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, அதே தான் சேம். இன்னைக்கு நம்ம முருகன் பார்க்க போகிறோம், பட்டுக்கோயிலோட முருகன் நம்ம டெம்பிளை பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ரெண்டு பிளேசஸ் கவர் பண்ண போகிறோம். ஒன்று வந்துட்டு பட்டுக்கோயில், அண்டு அங்கேருந்து ஜெண்டிங் ஐலாண்டு. ஜெண்டிங் ஐலாண்டில் போயிட்டு ஃபுல் டே அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் கேஎல் வர போகிறோம். ஸோ ஓகே, அப்படியே என் கூடவே நீங்களும் பயணம் பண்ணுங்கள். போயிட்டு பட்டுக்கோயில் போயிட்டு ஜெண்டிங் ஐலாண்ட் போயிட்டு வரலாம். வாங்க போகலாம். ஓகேங்க, ஸோ பட்டுக்கோயில் ரீச் ஆகிட்டோம். பட்டுக்கோயில் ரீச் ஆகிட்டு பார்க்கிங்கில் கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அம்மன் கோயில், மாரியம்மன் கோயில். மாரியம்மன் கோயில் அப்படியே வந்துட்டு நம்ம முருகர் ஐயா முருகர் நின்றுட்டுருக்காரு. பக்கத்தில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது, ஸ்டெப்ஸ் ஏறி அப்படியே மேலே கோயிலுக்கு போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ டைம் வந்து 10 ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து சேர்கிறதுக்கு எப்படி 9:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த மாரியம்மன் கோயிலை போயிட்டு ஒரு பூஜை போட்டுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மேலே ஏறலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போயிட்டு நம்ம தமிழ்கார ஹோட்டல்னு சொல்லி இருந்தது. ஸோ போய் சாப்பிட்டோம். ஹலோ காய்ஸ், இப்போ நாங்கள் மலேசியாவில் இருக்கிற முருகர் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பாருங்க ஆக்சுவலி இங்கே வந்து நிறைய பீஜன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை பார்த்து நாங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். ரியான், கனோஷிகா எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். இந்த ஸ்டாட்யூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் நிஜமாக மலேசியாவில் தான் இருக்கிறோமான்ற ஒரு டவுட் கூட எங்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் டிவியில், ஃபோனில் இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் நேர்லேயே இருக்கோன்றதுனால ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். இப்போது வந்து நாங்கள் மலை மேலே ஏறி போகிறோம். டிஃபன்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து மலை மேலே போக போகிறோம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா டைம் என்ன, 10:30. ஸோ இங்கே நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த ஸ்ட்ரிப்ஸோட கலர்ஸ் பாருங்கள், ஒரு ஒரு ஸ்ட்ரிப்ஸ்க்கும் ஒரு ஒரு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க ஸ்டெப்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கோயில் வந்து கேஎல் சென்டர்ல இருந்து 15 கிலோமீட்டர்ஸ் தான். இங்க நிறைய மங்கீஸ்லாம் இருக்கு. ரியான், இங்க பாருங்க, 10:30 தான் டைம், ஆனா நிறைய கூட்டம் சேர்ந்துட்டாங்க. இங்க வந்து மார்னிங் டைம் இவ்வளவு கூட்டமா இருக்குன்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னைக்கு அவ்வளோ வெயிலும் அடிக்கல. ஓகே, இந்த கிளைமேட் ஓகேயா இருக்கு, அதனால நல்லா இருக்கு. மேபி இங்கே மழை இருக்கிறதால என்னவோ வெயில் தெரியலையா என்னன்னு எங்களுக்கு தெரியல. கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. நாங்கள் பாதி ஸ்டெப்ஸ் ஏறிட்டோம். கீழே பாருங்க, ஓகே இன்னொரு ஹாஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது, ஏறி முடிச்சிடலாம்.
ஓகேங்க, கீழே நம்ம பார்த்த அந்த ஸ்டாட்யூ, முருகன் ஸ்டாட்யூ வந்து 142 feet ஹைட்டு. அப்புறம் அந்த முருகன் சிலைக்கு வந்து 350 tons ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 300 liters ஆஃப் கோல்டு பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த கோயில் வந்து டோட்டலாக 3 இயர்ஸ் ஆயிருக்கு கட்டி முடிக்க. 2006 ஜான்வரியில் தைப்பூசம் டைமில் தான் வந்து இந்த கோயில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த மலை, ஐ மீன் இந்த பட்டு கேவ்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நேச்சுரலாகவே வந்து லைம் ஸ்டோன்ஸால் உருவானது. அப்புறம் நம்ம இப்போ ஏறி போயிட்டுருக்க இந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து டோட்டலாக 272 ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. ஓகே, இந்த பிளேசஸ்லாம் வந்து நேரில் பார்க்க செம்மையாக இருக்குது. உங்களுக்கு வீடியோஸில் பார்க்குறதுக்காக, உங்களுக்கு வீடியோஸில் பார்க்குறதால எவ்வளோ நல்லாயிருக்கும்னு தெரியல, பட் எனக்கு இங்கே நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. மெயினாக இந்த கேவ்ஸ் பார்க்குறதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக வரணும். மலேசியா வந்தீங்கன்னா மறக்காம இந்த பட்டு கேவ்ஸ் வந்து பாருங்க. ஸோ நம்ம கோயில் பக்கம் நெருங்கிட்டோம். வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. மலை மேலே வந்தாச்சு. இந்த குகை செம்மையா இருக்கு. இதெல்லாம் என்ன தண்ணியா இருக்குன்னு தெரியல. இந்த மலையில இருந்து வருதா என்னன்னு தெரியல. ஈரமா இருக்கு. இந்த மலை மேல இருந்தும் லைட்டா தண்ணி விழுந்துட்டு தான் இருக்கு, சும்மா தூரல் மாதிரி. ஸோ வந்தாச்சு. வந்ததுமே ஃபஸ்ட் ரைட் சைடு வந்து இடும்பன் டெம்பிள் இருக்கு. நெக்ஸ்ட், வா, இங்கே சின்னதாக ஒரு முருக சிலை வச்சுருக்காங்க. இங்கேயும் ஒரு ஷாப்ஸ், ஜூஸ்லாம் இருக்கு. அப்புறம் இங்கே வந்து சாமி பூஜைக்காக சாமி பூஜைக்கு தேவையான திங்ஸ்லாம் இங்கே விற்கிறாங்க. ஸோ செம்மையாக இருக்கு இந்த கேவ்ஸ்லாம். ஹாய். ஓகே சொல்லுங்கண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் எத்தனை வருஷமாக கடை வச்சுட்டு இருக்கீங்க? நம்ம வேலை பார்க்கணும். என்னண்ணா? இந்தியாவில் உள்ளாங்க. வேலை பார்க்க. ஓ, ஓகே ஓகே, சரிங்கண்ணா. ஓகே, இந்த கோயிலில் எப்படி நாங்கள் இந்த பூஜை செலவெல்லாம் வாங்கிட்டு போகிறது? என்னென்ன பொருள்லாம் இருக்கும் இதில்? ஆமாம், எல்லாம் ஃபுல்லாக அபிஷேகத்துக்குள்ள தான் இங்கே. ஆமாம், இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இப்போ எல்லாமே அபிஷேகத்துக்கு வச்சுருவாங்க. தேங்காய் பழம் அந்த மாதிரி? இல்லை இல்லை, கிடையாது, இது மட்டும் கிடையாது. அப்படின்னா இதை கொடுத்து நீங்கள் சீட்டு வாங்கினீங்கன்னா அவ்வளோ தேங்காய் பழம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி அடுத்து அந்த பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா உடனே அபிஷேகத்துக்கு வச்சுருவாங்க. இப்போ அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆ, உங்களுக்கு முன்னாடியே பண்ணுவாங்க. டெய்லி போடும். இப்போ சனி ஞாயிறுலாம் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ மாத்திரம் நார்மலாக இருக்கும். அஜித் அண்ணா? அஜித். பரவாயில்ல, அஜித்னு பேர் வச்சுருந்தாலும் அஜித் வந்து இங்கே படம் மூவி எடுத்துகிட்டு இருக்காங்க. வந்திருக்காங்க, இங்கே வந்திருக்காங்க. நிறைய ஹீரோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆ, நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆமாம், நம்ம இப்போ இந்த சரிகாமா பதில் இருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க. போன வாரம் தான் வந்திருந்தாங்க. அப்புறம் விஜய் சேதுபதி, ஓகே, நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்புறம் நயன்தாரா, சரி, எல்லோரும் வந்திருக்காங்க. வந்திருக்காங்க எல்லோரும். நமக்கு சொந்த ஊர்னே? நம்ம புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. இங்கே வந்து நம்ம வந்து ஒரு வருஷம் ஆகும். ஒரு வருஷம் ஆகும். நம்ம இந்த வட்டாரம் ஃபுல்லாக கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை ஆளு. புதுக்கோட்டை அதிகம் அதிகமாக. சரி சரி சரி. இந்த கோயில் நிர்வாகிகள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தானே? நம்ம ஃபுல்லாக தமிழ்நாட்டில். ஃபுல்லாக கண்ட்ரோலே தமிழ்நாடு. தமிழ்நாடு. மற்ற அப்படி பால் வாங்கிட்டு போனீங்கன்னா உடனே அபிஷேகம் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆமாம், நம்ம தைப்பூசத்துக்கு வேலை இருக்கும், அதுக்குள்ளே அபிஷேகம் பண்ணிடுவாங்க. ஆமாம், காலையில் ஒரு 7 மணிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்புறம் 3 மணிக்கு ஒரு 2 வாட்டி அபிஷேகம். தைப்பூசம் தான் பெரிய விசேஷம். ஆமாம், அதுதான் பெரிய விஷயம். ஆடி 18 ஆடி அதெல்லாம் கிடையாது, நமக்கு தைப்பூசம் தான். தைப்பூசம். ஆமாம், தைப்பூசம் ஒரு மாதம் முன்னாடி கூட்டம் வரும், முடிஞ்சு ஒரு மாதம், ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஃபுல்லாக. அந்த தைப்பூசம் ஒரு வாரம் கிட்டன்ஸில் இங்கேருந்து நீங்கள் அதை இறங்கினோம்னாவே
ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படிங்களா? இதுக்கு இதுக்கு இறங்கணும்னா ஓகே ஓகே அவ்வளோ ரஷ் இருக்குது அந்தளவு கூட்டம் வரும். இங்கே அதிகமாக மக்கள் வந்து ஃபுல்லாக தமிழ் தான். சரி, இங்கே ஃபுல்லாக வட்டாரமே வரணும்னா ஒரு மாதம் ஆகும். ஓகே, ஒரு மாதம் கட்ட முடியாது, எல்லா மக்களும் வந்துடுவாங்க. தேவையான பூஜை செலவெல்லாம் வாங்கியாச்சு சாமிக்கு. நான் வந்து அவ்வளோதான் ஏறி ஸ்டெப்ஸ்லாம் முடிஞ்சது, கோவில் வந்துருச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இங்கேருந்து பார்த்தா அங்கே இன்னும் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறணும் போல இருக்குது. இந்த கோயில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மலேசியாவில் இருக்கிற நம்ம தமிழர்கள் தான் கட்டியிருக்காங்க. இந்த கோயில் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த கேவ்ஸ்குள்ளே வடிவமைச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தைப்பூசம் தான் வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷலாம். இங்கே பாருங்கள் மேலேருந்து ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக தண்ணி விழுந்துட்டு இருக்கு பாருங்கண்ணா. தெரியுதா உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, இருட்டாக இருக்குன்றதால இங்கே லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது இதுக்குள்ளே வந்ததுமே. ஒரு குட் வைப்ஸ் இருக்குது இங்கே. ஸோ இங்கே எப்பயுமே இந்த மாதிரி தான் ஈரமாக இருக்குமா என்னன்னு தெரியல. மேபி மேலேருந்து இந்த ஊற்று விழுந்துகிட்டே இருக்கிறதால இங்கே ஈரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு இதுவும். ஆக்சுவலி இங்கே எல்லாம் வந்து ஷூஸ் இது வரைக்கும் போட்டுட்டு வந்திருக்காங்க. மேபி மேலே போய் அங்கே ரிமூவ் பண்ணணுமோ என்னவோ தெரியல. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப்ஸ் ஏறதும் கோயில் வந்துடும் நினைக்கிறேன். அங்கே தான் கோயில் இருக்கு. ஏன்னா ஒரு கோபுரம் மாதிரி அமைச்சிருக்காங்க, இதுவும் அழகாக இருக்கு. ஸோ லெஃப்ட் சைடு வந்து அர்ச்சனை டிக்கெட்காக கவுண்டர் இருக்குது. ஸோ நாங்கள் இந்த அபிஷேகத்துக்கு பால் அதெல்லாம் வாங்கிட்டுருக்கோம். நாங்கள் வாங்கின இந்த அபிஷேக திங்ஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரிங்கட் சொன்னாங்க. ஸோ இந்த இது வந்து நாங்கள் வாங்கின இந்த பூஜையோட இது வந்து 3:00 தான் பண்ணுவாங்களாம். பட் நாங்கள் அதை கொடுத்துட்டு நாங்கள் வந்துடலாம், 3:00 வரையும் நாங்கள் வெயிட் பண்ணணுன்றது கிடையாது. பட் டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு இப்போ டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இது டிக்கெட் வாங்கணுமான்னு கேட்கலாமா? அது அர்ச்சனா டிக்கெட் வாங்கலை. ஸோ இங்கே லெஃப்ட் சைடு ஒரு விநாயகர் டெம்பிள், அப்புறம் இங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலில் பார்த்துட்டு போகலாம். இதுவும் முருகர் டெம்பிள் தான். அண்டு இங்கேயும் ரைட் சைட் குட்டியாக ஒரு முருகன் டெம்பிள். இந்த சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் எங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி போனால் அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் போர்டு, ஸ்ரீவல்லி தேவானை முருகன்னு. ஸோ மேலே முருகனை பார்க்கலாம். அப்போ அரோகரா பிரியான். ஸோ பிரசாதம் காலையிலேருந்து கொடுத்துட்டு இருந்துருக்காங்க போல, எல்லாம் காலி ஆயிடுச்சு. இதில் ஏதோ பொங்கல் இருக்குது, அப்புறம் இதில் சுண்டல், அவ்வளோதான் அங்கே இருக்குது. எங்களுக்கு அட்லீஸ்ட் இதாவது கிடச்சதே. என்னங்க சுண்டல் சாப்பிடுங்க. ஸோ இந்த சாமி தரிசனம்லாம் முடிச்சாச்சு, இன்னும் மேலே போகணும், போகலாம். இங்கே பாருங்களேன், கோழியெல்லாம் இருக்கு, சேவல். வியான், வியானோட ஃபேவரேட். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகலாம். செம்மையாக இருக்கு. இங்கே கீழே வந்து முருகர் மட்டும்தான் இருந்தார். இப்போ மேலே வந்து முருகர், வள்ளி, தேவானை எல்லாரும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு வரலாம். இந்த சூரல் மாதிரி விழுந்துட்டே இருக்குது.
மலை கிடையாது பட் இது ஊத்து தண்ணி. இந்த பாறைகளில் அந்த மலை தண்ணியெல்லாம் தேங்கி இருக்கும் இல்லையா, ஸோ அது இந்த மாதிரி ட்ராப்ஸாக விழுந்துட்டு இருக்கு. ஸோ மேலே போயிட்டு நான் உங்களை பார்க்குறேன். கனோஷிகா கால் வலிக்குதா, லிஃப்ட் வேணுமா? இவ்வளோ தூரம் கனோஷிகா மேலே வந்துட்டு இந்த கடைசி ஸ்டெப்ஸ் கிட்டே வந்துட்டு, மம்மி எனக்கு கால் வலிக்குது என்னால் ஏற முடியல லிஃப்ட் கூட காணாங்க அப்படின்றா. கேங்க வந்தாச்சு. ஸோ இந்த பாறைகளெல்லாம் பாருங்க, செமையாக இருக்கு. இதுதான் அந்த முருகன் சன்னதி. ஸோ இப்போ நான் சாமி கும்பிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். என்ன கோயில் இருக்கா? உங்க லெஃப்ட் சைடு தான் கோயில் இருக்கா, பார்த்துட்டு வரலாம். உங்க சிவபெருமான் குட்டியா ஒரு சன்னதி இருக்கு. வாவ் செமையா இருக்கு இந்த கேவ்ஸ்லாம். ஆக்சுவலி இந்த கேஸ்லாம் பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த குணா படம், இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம், இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருது. செம்மையாக இருக்குங்க, வெரி நைஸ், சூப்பர் வியூஸ். அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் டேவாவது இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல் இருக்கு. ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை, இந்த கோயில் சீக்கிரம் முடிச்சு நாங்கள் கிளம்பணும். கொஞ்சம் ஓகே, இப்போ மேலே இங்கே இருக்கிற முருகன் வள்ளி தேவானை அவங்க எல்லாரையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் சாமி தரிசனத்துக்கு அந்த பால் இதெல்லாம் வாங்கிட்டு போனப்போ காசு கொடுக்காமலே போயிட்டோம். அண்ணா தேங்க்ஸ்ண்ணா, முடிஞ்சது நல்லா இருந்துச்சு. ஓகேண்ணா வரோம். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேஷ்டி ஷர்ட் போட்டிருந்ததால் அவரோட வேலெட்டு மொபைல் ஃபோன் எல்லாமே வந்து பிரவீன்ட்டு கொடுத்துட்டுருந்தோம். அவங்க வந்து எங்களுக்கு முன்னாடியே போயிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை கவனிக்கல. பூஜை செலவெல்லாம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு காசு கொடுக்கலான்னு பார்க்கும்போது பிரவீன் ஆளே காணோம். ஹனிமூன் கப்பல்ஸ் எங்கேயோ போயிட்டாங்க. சரி, அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது மணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி அப்படியே கொடுங்கன்னு சொன்னாங்க அவனும். ஸோ ரிட்டர்ன் வரும்போது இந்த 10 ரிங்கட் ஆச்சு அதுக்கு. ஸோ அது கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வெயிலே இல்லை, கிளைமேட் நல்லாயிருக்கு. மங்கீஸ் பாருங்க, ஓகே இங்க மேல இருந்து கீழே வியூ பாருங்க, அழகா இருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஹைவேஸ்லாம் தெரியுது பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே காய்ஸ், பட்டர் கேவ் ஸ்டெப்ஸோடு இதோடு முடிஞ்சுது. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்?
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுக்கு தான் போக போகிறோம். தமிழ்நாட்டுக்கு ஊட்டி எப்படி மலைகளையும் நிறைய ஊட்டி எப்படியோ அந்த மாதிரி கோலாலம்பூர்லேயும் ஒரு ஊட்டி மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, அதுதான் ஜெண்டிங் ஐலாண்டு. ஸோ அங்கே தான் போக போகிறோம், ஒரு குளிர்ச்சியான பிளேஸுக்கு தான் போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு பேசுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜெண்டிங் ஐலாண்டில் மீட் பண்ணலாம். பாய். ஓகேங்க, டிக்கெட்ஸ் வந்து செல்ஃப் சர்வீஸ் கியாஸ்க் வந்து வாங்கியாச்சு. டெம்பிள் இருக்குது,